பயத்தின் பிரதிபலிப்பு. நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. பழவேற்காட்டில் தொடங்கி நீரோடி வரையிலும் 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை தமிழ்நாட்டுக்கு உரியது. இதில் 1010 கிலோமீட்டர் கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடியது வங்கக்கடல். 66 கிலோமீட்டர் கன்னியாகுமரியிலிருந்து நீரோடி வரையில் இருக்கக்கூடியது அரபிக்கடல். 1010 கிலோமீட்டர் கொண்ட இந்த கடற்பரப்புக்கும் 66 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி நீரோடி கடற்பரப்புக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சூரியன் வங்கக்கடலில் உதிக்கிறான், அரபிக்கடலில் மறையுது. கொலைச்சலில் தொடங்கி நீரோடி வரையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்கள் தொழில் செய்யக்கூடிய விதம், இது எல்லாமே தனித்தன்மையாக இருக்குது. துணிச்சல்கார மீனவர்கள், ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போகிற மீனவர்கள், இந்த பகுதியினுடைய மீன்பிடி தொழில் வளம் பண்பாட்டு முறை இது எல்லாமே தனித்தன்மையானது. பண்பாடும் தொழில் முறையும் மட்டும் தனித்தன்மையானதில்லை, அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளும் கூட தனித்தன்மையானது தான். இந்த ஓக்கி புயல் நவம்பர் 26ஆம் தேதி உருவான அந்த புயல் அப்படின்றது அவர்களை உருக்குலைச்சி போட்டுருச்சின்னு சொல்லலாம். அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு சவால் விடுற அளவுக்கு, அவங்களுக்கு அச்சம் தரக்கூடிய அளவிற்கு அந்த புயல் அவங்கள பாதிச்சிருக்கு. புயல் எச்சரிக்கை தொடங்கி அந்த புயல் வரும்னு சொன்னதுக்கு முன்பாகவே, அந்த எச்சரிக்கை மீனவர்கள் காதுகளை எட்டுறதுக்கு முன்பாகவே கன்னியாகுமரியை அந்த புயல் பதம் பார்த்துருச்சு. புயல் தாக்கி முடித்து 2-3 நாள் கழித்த பிறகுதான் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி எல்லோருக்கும் கிடைச்சது. இந்த மீனவ கிராமங்கள்லேருந்து, குறிப்பாக நீரோடி, சின்னத்துறை, வல்லவிலை, மார்த்தாண்டத்துறை,
இப்படி இங்கே அடர்த்தியாக இருக்கிற மீனவ கிராமங்களில், அடுத்தடுத்து இருக்கிற மீனவ கிராமங்கள்லேருந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போன 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கரை திரும்பலை அப்படின்றதான் அந்த ஒரு மிகப்பெரிய சோகமான செய்தி. என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு மீனவ கிராமத்துக்காக போனோம். அங்கே போகும்போது தான் தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய மனித துயர் நடந்திருக்கு அப்படின்ற உண்மை. நாங்கள் முதல்ல போன கிராமம் சின்னத்துறை. நாங்கள் போன வீடு மார்ஷலோட வீடு. எனக்கு இந்த 4 பொம்மக்கா உண்டு. இது 3 வகுப்பு படிக்குது, 8 வயசாச்சு. இந்த குழந்தை 11 வயசாச்சு, 7 வகுப்பு படிக்குது. இந்த குழந்தை 4 வகுப்பாச்சு, 9 வயசாச்சு. அந்த குழந்தைக்கு 1.5 வயசாச்சு. என்னட்ட இவங்க சொல்லலை. என்னென்னு தெரியுமா, இவங்க போட்டையாரங்க எல்லாரும் சொல்லி வச்சது, வீட்டில் உள்ளவங்க எல்லாரும். அப்படின்னா நான் ஒரு சுகம் இல்லாட்டதுனால என்னட்ட யாரும் சொல்லலை. சேட்டை உனக்க சேட்டை ஆஸ்பத்திரியில் தான் உண்டு, மெடிக்க இந்த கொச்சி ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கு, கொச்சி ஆஸ்பத்திரி. சம்பவம் ஃபஸ்ட்டு போனது 2 ஃபுல்லாக எனக்கு சேட்டை அந்த கடலில் கிடந்துட்டும், காப்பு கலக்கார கை காட்டிட்டும், அந்த உயிர் போம்ப என்ன பிராணம் பொடியும். ஆனால் அதுக்குள்ள வேதனை பாது எங்களுக்கு தான் தெரியும். 2 வரை ஃபுல்லும் அது பிடிச்சி கிடந்துட்டும். ஃபஸ்ட்டாட்டு எனக்கு சேட்டம் தான் போயிருக்கு. அதனால் அந்த போட்டுக்காரங்க அவங்கள்ட்ட தான் எனக்கு நான் போகிறேன், எனக்கு என்னால் முடியாது, எனக்கு மக்களாக நீங்கள் தான் பாருங்கன்னு அவங்கள்ட்ட ஏற்படுத்திட்டு அவங்க போயிருக்கு. அதான் எனக்கு கடைசியில் எனக்கு தெரிஞ்சதை முன்னா நாளம்னா என்னை 3 கொண்டு என்னை ஆட்டோ எல்லாம் பிடிச்சி பிடிச்சி எனக்கு உடனே சேட்டை போனப்போ இந்த காலில் எனக்கு விழுந்தது, விழுந்து போச்சு சம்பிச்சு. அதாண்டு அதுக்கு அவங்க என்கிட்ட ஒன்றும் போட்டு இறங்கலும் வீட்டு இறங்கலும் என்ன கஷ்டப்படுத்தண்டான உள்ளதில் அதிகம் சொல்ல, நம்ம இந்த நாளைக்கு தான் எனக்கு தெரியும். ஒரு மாற்றுத்திறனாளி, அவரால் நீந்த முடியலை, கரை திரும்பலை. அந்த 4 பெண் குழந்தைகளும் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறாங்க. அடுத்து தன் வாழ்க்கையோட எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் நிற்கதியாக நிற்கிறாரு மார்ஷலோட துணைவியார். என்ன எனக்கு மக்களை எனக்கு சேட்டம் பார்க்குவ போல யாரும் பார்க்க மாட்டேன். நீங்கள் 5-10 தந்தாலும் அது என்னை பொறுத்தளவும் தப்பியாவாது, எனக்கு சேட்டம் தரத போல. முடிஞ்சா எங்கள் உலகங்க மக்களை நீங்கள் காப்பாற்றி கொண்டு வந்தாலும் அதே எங்களுக்கு புண்ணியமாக போகும். அத்தையும் தான் எனக்கு சொல்ல முடியும். ஒன்று அது ஒரு சொந்தமாட்டு ஃபவுனும் இல்லை. இப்போ வீட்டுக்காரங்க எங்களை சொல்ல முடியாது. அவங்க எப்போ அவங்களுக்கு வேறு வேலைக்கு நாங்கள் ஒரு நிசாரம் 50,000 கொடுப்போம். அவங்களுக்கு 10 லட்சமோ 15 லட்சம் ரூபாய்க்கு வேறு ஆள்காரும் அங்கே வந்தால் அதை நாங்கள் 4 மக்கள்கிட்டக்கும் ஒட்டியும் நாங்களும் இதாக முடிஞ்ச அளவு இதாகவேன். அல்லங்கி நானும் மக்களும் சேட்டம் போன இடத்துல தானே போவா, அதுதான் நான் மனசுக்குள்ள இல்லை நான் உறப்பிச்சு வச்சுருக்கேன். இத்தனை மட்டும் நானும் மக்களை வளர்த்தி எடுப்பேன். முடிஞ்ச அளவு நான் மக்களை வளர்த்துவேன். நான் இருக்கும் காட்டேன். எனக்கு ஒன்றும் வராத இதுக்கு வேண்டி தான் நானும் மனசை கல்லாக்கி கல்லாக்கி எத்தனை மட்டும் நமக்கு வெளியில் சிரித்து கழிச்சிருந்தாலும் மனசுக்குள்ளால ஆயிரம் வேதனைங்க இருக்கும். முடிஞ்சளவு மக்களை வளர்த்துவேன், அல்லங்க நானும் போவேன். அப்புறம் தான் மக்களோட தான் நானும் போவேன். எழுதி வச்சுட்டு தான் நானும் இந்த போவேன். எனக்கு அது மக்கள் சாவுக்கு மத்திய அரசு காரணம். இதே போல் ஒரு அனிதாள ஒன்று ஒரு பெண்ணு கல இது அதே போல் நானும் எழுதி வச்சுட்டு நானும் கடலில் போவேன். மார்ஷல் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இன்னொரு இளைஞர் இறந்து போயிருக்கிறார். அவருக்கு கல்யாணம் ஆகி 5 தான் ஆகுது. அதற்குள்ளே அவரோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. மார்ஷலோட சஜன் தாஸ், டென்னி, அஜயன் தாஸ் இப்படி 4 பேரும் இன்னும் 6 பேரும் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போனாங்க. இதில் மார்ஷல், டென்னி, சஜயன் தாஸ் இறந்துட்டாங்க. அவங்களோட குடும்பங்கள் கதிகலங்கி போய் நிற்கிறாங்க. 2 படகு உண்டு. ஒரு படகு கமுந்த படகு, கடவுள் எப்படியோ பிச்சைப்பட்டு அந்த படகுல இருந்த மக்களை எல்லாம் காப்பாற்றி கரை வந்து சேர்ந்தாங்க. ஒரு படகு 3 முறிஞ்சு கமிழ்ந்து தாழ்ந்து போச்சு. நீஞ்சு நீஞ்சு கிடந்ததுல 2 உயிர் தப்பிச்சு, மீதி 8 பிள்ளைங்களையும் காணல. அதுல எனக்கு பையன் ஒன்று, இந்த பையன் எனக்கு 25 வயசு கல்யாணம்,
ஜூன் 31 2017 முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு 5 மாசம் ஆச்சு. இந்த 5 மாசத்துல இழந்து நான் நிக்கிறேன். என் பிள்ளைங்க அழகா பாருங்க, என் மானக்க உருவத்தை பாருங்க, எனக்கு செல்ல கிளியா நான் பாருங்க. ஒரு வருஷம் கூட வாழ்க்கை செல்ல போல அனுபவிக்கல. 5 மாசத்துல ஒரு வாழ்க்கையை முடிச்சுட்டு நான் என் பிள்ளைய பாருங்க கொடுத்தது. இது அண்ணனோட பிள்ளைகள். ஒரு போட்டில் போய் வேலைக்கிழமைக்கு நான் போன் பண்ண எதார்த்தமாக எனக்கு போன் வருது. கல்யாணம் முடிஞ்சு 5 மாசம் தாங்க ஆச்சு அந்த பையனுக்கு. எங்க நினைச்சா எங்களை இருதயமே பொறுக்கல. 5 மாசம் ஆச்சு கல்யாணத்துக்கு. அப்படி எங்களை கல்யாணத்தை வாத்த வாத்தனில் கூப்பிட்டுட்டு நான் அந்த கல்யாணத்தை வந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் இதாக நான் வர்றேன், எனக்கு வர முடியாது, அதனால நான் வர்றேன். எங்கள் அண்ணன் பெற்றது எங்களை பிள்ளை தானே. நாங்கள் அப்படி வேதனை. ஒவ்வொரு செகண்டு காலையிலேருந்து நைட்டு 12 மணி வரை நாங்கள் பல செய்தி நாங்கள் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். இதில் வருமா, இதில் வந்து கரை சேருவாங்களா, இதில் சொல்லுவானா, இதில் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு போட்டாவும் போடுறாங்க. எங்கள் குஜராத்தில் இருக்கவங்க பையன்மாரோட போட்டா அத்தனையும் போடுறாங்க. பையன் கையை காட்டுறானுங்க. அப்போ எங்கள் பிள்ளைகளை காணும். நான் இந்த அஜன் வருவானா வருவானு ஒவ்வொரு மூஞ்சியாக நான் பார்க்குறது. வந்துடுவார், இவனா இவனா இவனான்னு இல்லை, எங்களுக்கு இல்லை அந்த பையனை காணும். இந்த 2 பசங்களை எப்படி எங்கே பாருங்க, எப்படி காயம் பாருங்க. அவன் பொண்டாடி நிறமா அதை கற்பனை எப்படின்னு பாருங்க. மூஞ்சி எல்லாம் அது அத்து 2 பேர் கேரளாக்காரங்க தான் அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க யாரும் காப்பாற்றலை. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கவர்மெண்ட்டு எல்லாம் இருக்க ஒரு புயல் வாரன்னு 1 வாரத்துக்கு முன்னே 2 நாளைக்கு முன்னே அவங்களுக்கு அறிவிப்பு தர அவங்களுக்கு முடிஞ்சதா? ஒரு ஒயர்லூஸில் கூட அவங்களுக்கு அறிவிப்பு கொடுக்க அவங்களுக்கு முடிஞ்சதா? அந்த மக்கள் எல்லாம் வீடு கரை சேர பார்த்ததே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தி? ஒரு குடும்பத்தில் 4, 5, 6 குடும்பங்க தத்தளிச்சின்னு ரத்த கண்ணீர் வடிச்சுது. எங்கே இந்த அந்த மக்கள் பசியாக மொத்தம்? எங்களுக்கு சொத்தையும் இழந்து, எங்கள் மக்களையும் இழந்து, எங்கள் வாழ்வையும் இழந்து, நாங்கள் இனி இந்த மக்களை வச்சு எப்படி நாங்கள் பசி அமுத்துவோம்? எப்படி இந்த மக்களை வளர்த்துவோம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்கள் 16ஆம் தேதி தொழிலுக்கு போனோம். தொழிலுக்கு போட்டு தொழிலெல்லாம் பண்ணி எடுத்துட்டு கரைக்கு வரதேரம் 30ஆம் தேதி 7 மணிக்கு எங்களுக்கு 2 போட்டு உண்டு. ரெண்டுமே கூட்டு போட்டு எப்பவுமே சேர்ந்து தான் ஓடுவோம். 30ஆம் தேதி 7 மணி ஆகும்போது கரைக்கு ஓடு வர நேரம் புயல் வந்து தாக்குச்சு. புயல் வந்து தாக்குன உரம் எங்களுக்கு கடல் அடித்து இன்ஜின் எல்லாம் முங்கிருச்சு. நாங்கள் கொஞ்சம் பேக்கலன்னு வந்துட்டு இருந்தோம். அந்த போட்டு முன்ன போயிட்டுருந்தாங்க. அப்போ அவங்க இங்கே எங்களை தேடி வர முடியாது. அந்த இங்கே எங்களை தேடி வராருந்தால் அவங்களே காமிச்சுடா. அப்போ அவங்க அந்த புயலை தாக்கு பிடிச்ச கணக்காடி முன்ன பிடிச்சிருந்தாங்க. நாங்கள் வேலை பார்த்துட்டு அங்கே போகும்னே போட்டு தாந்து போயிடுச்சு. 10-12 நாட்டியல் நீள தூரம். அதில் ஒரு நாட்டியலே நீங்கள் போக முடியாது. அந்த மாதிரி புயல் பிறந்து வளர்ந்த வாழ்க்கையிலே நான் ஒரு ஆந்திரா புயலில் மாட்டிருக்கேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்ன அந்த ஆந்திரா புயலோட 10 மடங்கு இது புயல். புயலில் சிக்கி இறந்து போனவங்களோட கதை ஒரு பக்கம் துயரமானதுன்னு சொன்னால், அந்த புயலில் சிக்கி தவிச்சு கரை சேர்ந்தவங்களுடைய துயரம் அப்படின்றது இன்னொரு பக்கம் விவரிக்க முடியாத துயரமாக இருக்குது. ஒரு போட்டில் அண்ணா சிராங்கு, ஒரு போட்டில் தம்பி சிராங்கு. நாங்கள் ட்ரை போட்னி பிடிச்சவரோ அந்த போட்டு முங்கி போச்சு. கடல் அடித்து முங்கி போன நேரம் லாஸ்டாக அதறிட்டு போகிறாங்க என் தம்பி மாதிரிலாம். அண்ணா எங்களை காப்பாற்றுங்க அதறுதாங்க. அதர்தான் அவங்கள காப்பாற்ற நாங்கள் போகிறோம். பவுலாக இருந்தாலுமே ஓரளவு ஓடி கஷ்டப்பட்டு எங்கள் உயிரை நாங்களும் போனால் போட்டோன்னு ஆளை எடுக்க பார்த்தோம். எங்களை ஓடி ஓடி முடிஞ்சு எங்களை கமுத்து கமுத்து ரிட்டர்ன் அடித்து எங்கள் போட்டில் உள்ள மொத்த பொருளையுமே எடுத்துட்டது. வேறு போட்டும் நாங்கள் தான் மிச்சம். உயிரை தம்பிமாரை காப்பாற்றணும், தம்பிமாரை காப்பாற்றணும். அதிரட்டு ராத்திரி அந்த புயல்லையும் போராடி தம்பிமாரை காப்பாற்ற முடியலை. 10 கேன் மொத்தமாக உண்டு. 10 பேரும் 10 கேனில் பிடிச்சிட்டு கிடந்தோம். கிடந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாள் முடிஞ்சு 3 மணி இருக்கும். ஒரு ஆள் இறந்து போகிறாங்க. அப்புறம் 7 மணிக்கு அவரால் முடியாமல் 7 மணிக்கு இன்னொரு ஆள் இறந்து போகிறாங்க. 10 மணிக்கு ஒரு ஆள் இறந்து போகிறாங்க. அப்புறம் 12 மணிக்கு ஒரு ஆள் வந்து இறந்து போகிறாங்க. அப்புறம் நாங்கள் 6 பேரும் நீந்துறோம். எப்படியாவது கரையை வந்து சேரணும் அப்படின்ட்டு நீந்துறோம். நீந்திட்டு வரும்போது நைட்டு 1 மணிலேருந்தே நீந்தி காலையில் 8 மணிக்கு தான் எங்கள் கண்ணுக்கு ஒரு படகு மாதிரி தெரியுது. சரி, வேகமாக நீந்தி போய் அதை படகு பிடிக்கலாம்னுட்டு பக்கத்தில் போனால் எதுக்குமே யூஸ் கிடையாது. ஏறி ஏறி உட்கார்றது தான் யூஸு.
வேறு எதுக்குமே இது கிடையாது. அதில் யார் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்கும்போது இவங்க பாக்கி நாலு பேரையும் காணோம். பசினால் இருந்தேன்னு சொல்ல முடியாது. பயந்தும் அது தண்ணி தான், தண்ணி தான் தண்ணி கிடச்சா கூட ஜீவிச்சு இருக்கலாம். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அதனால தான் வந்து இந்த நாலு பேர் இறந்தாங்க. கவனி போர் எவரும் இல்லை, தாயுள்ளம் கண்ட தவிக்கும் தன் பிள்ளைகள் தாயுடனே மடிந்ததன்றோ. ஜனநாயகம் இதுதான, ஜனநாயகம் இதுதான, மீனவர் வாழ்வு மண்ணாகி போனால் துயரம் இதுதானா. சஜன் தாஸ் தன் கண் முன்னாலேயே மச்சானையும் தன் சொந்த தம்பியையும் கடல்ல சாக கொடுத்தவர். புயல்ல சிக்கி அங்கிருந்து பெரிய சேதாரத்துக்கு பிறகு எப்படியோ உயிர் பிழைச்சி வந்தவர். ஒரு யதார்த்த நிலைமைக்கு வர்றதுக்கே அவர் இன்னமும் போராடிட்டு இருக்கிறார். ஒரு வாரம் ஆகியும் அவரால் இயல்பு நிலைமைக்கு திரும்ப முடியலை. மூணு நாளாட்டு உயிரை காப்பாத்து நீஞ்சு நீஞ்சு கிடந்து வந்தார் இல்லையா, கூட கிடந்தவங்கள போயிட்டான. அந்த மன வருத்தத்தில் புத்தி தடுமாறு மாறி அப்படியே கிடக்காங்க. குடும்பத்தை நினச்சி அவன் ஒய்ப்பெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டு அப்படியே கிடக்காங்க. கடலில் விழுந்து சாவட்டு சாவட்டுன்னு சொல்கிறாங்க. எத்தனை மட்டும் பிடிச்சு பிடிச்சாலுமே அது நிற்கிறான் இல்லை. அப்படி மன புத்தி ஒரு மன பிரவாசம் மாட்டு அப்படியே பேரெல்லாம் எழுதி எழுதி வச்சுட்டு அப்படியே கிடக்காங்க. ஏ இது தம்பி எலும்பு வந்தண்ணேனே அப்படியாரு. மூணு நாள் கழித்து கடல்லன்னு வந்தண்ணேனே இப்படி தான் இருக்கான். எங்களை அறியாத வந்துட்டு தான் கடலில் அங்கே அப்படியே போடுதான் பேச எதுவுமே ஒன்றுமே விளங்கலை. அப்படியே அங்கே வச்சுருக்கோம், வெளியில் விடாத வச்சுருக்கோம். வெளியில் விட்டால் எதையும் ஆகிடுமா இப்படின்னு வெளியில் விடாத வச்சுருக்கோம். சில நேரம் செல்லும்போல் இருக்காப்புல அந்த எண்ணம் வரும்போது இப்படி ஓடிடுதாரு. இனியவனால் என்ன காரணத்தை கொண்டு இனியவனை நாங்கள் ஒரு மனுஷனாட்டு கடலில் கொண்டு போகலாம் முடியாது. இந்த உடம்பெல்லாம் மொத்தம் காயந்தான், ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே காயந்தான். எங்களையெல்லாம் உள்ளடி அவங்களெல்லாம் தண்ணியில் கிடந்தே ஐயமாட்டம் ஆகிட்டாங்க. அசிங்கமாட்டி உப்பெல்லாத குடிச்சு குடிச்சு குடல் எல்லாம் புண்ணாக இருக்குது, நாக்கு குடல் எல்லாமே புண்ணாக இருக்குது. அப்படி தான் இருக்காங்க. ஆகாரம் ஒன்றும் தின்னுதான் இல்லை. இது என் தம்பிய பேர், என் தம்பிய பேரும் என் தம்பிய மச்சினின பேரை எழுதியிருக்காப்புல. அவன் கூட போன எல்லாரும் பேரை எழுதி எழுதி வச்சுருக்காப்புல. அஜனு, டென்னி, மார்சலு, மனோஜ், கடலையும் கூட அந்த பேரை வர அழிச்சது. கடலையும் கூட பொறுக்கலை, அந்த பேரை வர அழிச்சது. கடல் அந்தளவு கோபமாகி போச்சு. மூணு நாளாக எதிர்பார்த்தோம், அதிகாரம்லையா எதிர்பார்த்தோம், ஹெலிகாப்டரே அதை எதிர்பார்த்தோம். யாருமே எங்களை உதவி பண்ணலை. கடைசியில் ஃப்ளைனையாவது எதிர்பார்த்தோம். நைட்டில் ஃப்ளைனு பறந்து போச்சு. அவங்களுக்கு டோர்ச்சே இல்லாமல் அவங்கள அடித்து கொடுத்தோம். யாருமே எங்களை ஹெல்ப் பண்ணலை. எல்லாருமே ஒன்று கிடந்தோம். அவங்க யாருமே எங்களை ஹெல்ப் பண்ணலை. எல்லாருமே கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க. என்ன பண்ண, அப்படியே என உயிரும் போக போகிற நேரம் என் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு போட்டு வந்து என்னையை காப்பாற்றி என்னையை கொண்டு இங்கே வந்து சேர்த்தாங்க. அவங்களும் கூட வந்திருந்தா நல்லா இருக்க பார்த்தது. பாவம், நான் கீழே போனேன், என்னை என் தம்பி தான் என்னை காப்பாற்றி காப்பாற்றி என்னையை கொண்டு விட்டான். கடைசியில் அவனையும் கூட எடுக்க நாதி இல்லாத போச்சு. கால் மொத்தமே பழுத்திருக்கு, ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கு.
இன்னும் உயிரோடு இருந்தேன். அவனாவது வந்திருந்தா நல்லா இருக்க பார்த்து. எட்டு பேரில் அவன் கூட வந்திருந்தா நல்லா இருக்கும். பாவான் கல்யாணம் முடிஞ்சு 5 மாதம்தான் ஆச்சு. அவன் குடும்பத்தில் அவன் மச்சினனும் கூட இல்லை. அவனும் அவன் மச்சினனும் கூட இறந்துருந்தான். அவனாவது வந்திருந்தான் அந்த குடும்பத்தை அவனாவது ரச்சப்படுத்தி அவனைங்களும் ஒரு தப்பன் ஸ்தானத்துலன்னு கொண்டு போயிருக்க பார்த்தான். ஆனால் அவனும் போயிட்டான், ரெண்டு பேருமே போயிட்டான். அந்த குடும்பம் இன்னும் அதோ கதி. கூட வந்த எல்லாருமே யாங்கி யாங்கி கரைஞ்சி சாப்பிட்டு எப்படி அந்த 4 பொட்டை புள்ள பையன் எனக்கு 4 மக்கள் அனாதான் ஆயுது. மக்களே இன்னும் யார் நோக்குங்கன்னு பறஞ்சு அவன் அப்படி செத்து கீழே போகிற நேரம், நான் கீழே போய் பிடிச்ச போகிற நேரம் என்னையும் கீழே அவன் கொண்டு போகிறான் செத்து. அப்போமா என் தம்பி வந்து இனி என்ன அவன் உச்சி இறந்து போகிற அவனை உச்சி தலை முடியை பிடிச்சி எழுப்பி என்னை காப்பாற்றி அவன் விட்டுட்டு அந்த கீழே இறந்து போகிறவன் தண்ணிக்குள்ள அப்படியே செத்து தாழ்ந்து போகிறான். இல்லை வந்து அவன் கூட நானும் போயிருக்கும். இனியும் ஒருத்தன் டென்னி, அவன் மச்சினன் டென்னி, மச்சான் 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 மச்சான்னு அப்படியே எண்ணெயை பிடிச்சி என்னை அடக்கு பிடிச்சி எண்ணெயை பிடிச்சி செத்து அப்படியே கீழே போகிறான். அப்போ கூட அவன்தான் அவன் மச்சான் வந்து தான் என்னையை காப்பாற்றி என்னையை மேலே கொண்டு விட்டது. இன்னும் ஒரு பூந்தரில் உள்ள ஒரு மனோஜன் ஒரு பையன் வந்து அந்த பையன் சாகும்போது சும்மா எசப்பா 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 வேறு ஒன்றுமே அவன் பேசலை. ஏசப்பா 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 ஏசப்பான்னு வச்சது அவன் செத்தது. அவன் செத்து போகிற அவனு சாக போகிற நேரம் நமக்கும் கூட நம்ம கூட 10 தவசம் வேறு நம்ம கூட வாழ்ந்து எடுத்து எல்லாமே தின்ன உறங்கு எல்லாமே ஒன்றுச்சு செஞ்சது. அப்படி இருந்த கூட்டத்தில் இவன் எனக்கு களைய மனசில் நான் இவன் செத்து போகிறான்னு இவன் என் கூட கெட்டு பிடிச்சி இவனை ஏதாவது ஒரு ரோப்பில் கெட்டு போடலான்னு அவனை பிடிச்சி கெட்டு போடன்னு போப்போ அவன் என்னையை பிடிச்சி அவன் அந்த உயிர் போகிற ஜீவனில் என்னையும் கீழே கடலில் கொண்டு போயிட்டான். வேறு ஆண்டனிதாசன் அந்த என் கூட வந்த அந்த ஆண்டனிதாசன் அவர் தான் என்னையும் அவன் வேற முச்சு முடியை பிடிச்சி இன்னும் அவரை இன்னும் பிடிச்சி அவர் இன்னும் இறந்து கீழே போக என்னை தட்டி மேலே விட அப்படி என்னை 3 பேர் என்னை தட்டி என்னை கீழே கொண்டு போனவங்களா அப்படி இன்னும் மறுபடியும் நான் பிழைச்சி அவங்கள ஏதோ ஒரு ஆத்மத்துக்கு ஒரு அவங்க ஆத்மந்தான் என்னை ரச்சப்படுத்தி இப்போ என்னை இங்கே வந்தால் ஊரில் கொண்டு சேர்த்து வச்சிருக்கு. ஏதோ என் மனைவியும் என் வயிற்றில் இருக்க குழந்தையும் காணணும் ஒரு அவங்களுக்கு ஒரு ஆகிரம் அவங்க இறந்தவங்க எல்லாருக்கும் அப்படி இருந்ததோ என்னவோ தெரியலை. அப்படி இருந்து அவங்க இருந்து காணும் அந்த ஒரு இதுக்கு தான் அவங்க எல்லாருமே என்னையும் அவங்க ரச்சப்படுத்தி விட்டுங்க. அப்படி ஒரு இதில் கூட அவங்களும் வந்திருந்தா அவங்க கூட அவங்க உறவினர்களோட அவங்களும் நல்ல ஒன்றா வாழ்ந்துருக்க பார்த்தா. ஆற்றாமையிலையும் வேதனையிலையும் இயலாமையிலையும் அவர் அந்த கடலை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏறத்தால அவர் ஒரு நடைபணமாகவே மாறிட்டார்னு சொல்லணும். அலை மோதி மடிந்தார் சிலையாகி நின்றோமே. சீருகின்ற அலை மோதி மடிந்தால் சிலையாகி நின்றோமே. சிந்திக்க அரசோ முறை சொல்லிக்க தவறு சிந்திக்க அரசோ முறை சொல்லிக்க தவறு முடிந்ததட வாழ்க்கையும் ஜனநாயகம் இதுதானா ஜனநாயகம் இதுதானா. தேங்காய்பட்டினம் துறைமுகம் ஒரு மீன்பிடி துறைமுகம் எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் ஒரு வாரமாக பொழிவு இழந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. கடலுக்கு போகிறதுக்கு மீனவர்கள் அச்சப்படுறது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஓகி புயல் வந்த அன்னைக்கு இந்த இடத்துலேருந்து மொத்தம் 200க்கும் கூட போட்டு தொழிலுக்கு போயிருந்தாங்க. அது தொழில் போன போட்டில் குறைஞ்ச போட்டு தான் இங்கே வந்து ஏறியிருக்காங்க. இன்னும் 39 போட்டு கூட கடலில் கடத்தி அவங்க என்ன நிலைமைன்னு தெரில. அதில் ஒரு போட்டு தான் இந்த போட்டு. இந்த போட்டு புயல் வந்த அன்னைக்கு கடலுக்குள்ளே கிடந்தாங்க. கடல் புயல் மாதிரி அடித்ததுலேருந்து காசு கண்ணாடி மேலே இருக்கிறது
எல்லாமே உடஞ்சி வந்துட்டு. ஏன்னா அவங்களுக்கு கண்ணும் திறக்க முடியாது அந்தளவுக்கு அடி. இது எல்லாமே ஒழுங்காக இருக்காதுன்னா புதிய போட்டு இப்படி இருக்கு அதை போலதான் ஆயிருக்கும். ஆனால் எல்லாமே கடல் அடித்து அதில் மொத்தமாக உடஞ்சிடுச்சு. அவங்க உயிர் தப்பு வந்ததே பெரிய விஷயம். அந்தளவுக்கு இது பெரிய இது. ஒவ்வொரு அடியிலைக்கும் ஒவ்வொன்றா உடஞ்சி உடஞ்சி சாயமாறுது. இது எல்லாமே கடல் மேலே உடச்சி அடித்ததுனால இதெல்லாம் அடித்து இது எல்லாத்தையும் உடச்சிடுது. ஒரு அடிக்கு ஒவ்வொரு நாட்டையும் உடஞ்சி உடஞ்சி சாய உள்ளது. நானும் அதே கடலில் நானும் கடந்தது. ஆனால் எனக்கு தகவல் வரும் முன்னாடியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆனால் தகவல் வந்து இவங்களால் வர முடியலை. ஏன்னா இவங்க கடலுக்குள்ளே இதாகிட்டாங்க. இதெல்லாம் அவங்க தொழில் பார்க்குறது. இதை எடுக்க அவங்க கஷ்டப்பட்டனால தான் அவங்க இந்த புயலில் மாட்டினது. இதெல்லாமே அவங்க அதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறது. அந்த உடஞ்சிருக்கிறது எல்லாமே இந்த போட்டுக்கு மேலே மேலே இருக்க சாதனங்கள் எல்லாமே உடஞ்சி எடுத்துட்டு. அவங்களால் வலிக்க முடியாதனால இது எல்லாமே போட்டு மேலே இருக்க இது எல்லாமே அந்த போட்டில் மேலே இருக்குது. இது எல்லாத்தையுமே அது உடச்சி எடுத்துடுச்சு. அடித்த அடியில் எல்லாம் உடஞ்சி சாய் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க வந்து போட்டிலேருந்து ரெண்டு ஆள் இறந்துட்டாங்க. இறந்தியும் அவங்க அந்த ஆலையும் எடுத்து புயலில் கிடந்து அப்படி உடஞ்சி அவங்க வந்திருக்காங்க. இதை ரெடி பண்ணணும் மாதிரி இருந்தால் இன்னும் அவங்களுக்கு மினிமம் ஒரு மாதமாக ஆகும். ஒரு மாதத்தில் மினிமம் அவங்கள ஒரு 8-9 லட்சம் ரூபா அவங்களுக்கு இந்த போட்டு இதெல்லாம் ஃபுல் ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா மேலத்தை இதெல்லாம் அது ஃப்ளைவர் கொடுக்கணும். இந்த பல வேலை மாற்றணும். மொத்த வேலை இன்ஜின் வரைக்கும் அவங்களுக்கு பொழிஞ்சு கிடக்கு. இந்த இன்ஜின் வேலை இன்ஜினே மொத்தம் 5 லட்சம் ரூபா கூட இன்ஜின் உண்டு. அது அவங்களுக்கு மாற்றணும். ஸ்டோர் வேலை இருக்குது. அவங்க கீழே இது வரைக்கும் அவங்களுக்கு பொழிஞ்சு கிடக்கு. நாங்கள் 10, 25, 30 வருஷமாக 7 பேர் 8 பேர் ஒரு குடும்பத்தில் உண்டாக்குன சொத்து அந்த சொத்து எல்லாம் போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் கூலிக்கு போய் கொத்தளைச்சி வாயு மயரம் கெட்டு உண்டாக்கி வச்சுருந்து கடன் வாங்கி தாலி விற்று அப்படியே உண்டாகின சொத்தும் போயிடுச்சு. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு படகு உண்டாக்கணும்னா 75 லட்சம் 80 லட்சம் ரூபா ஆகுது. 1 கோடி ரூபா அது ஆகுது. இப்போ எங்களுக்கு 2 படகு, 1 படகு மொத்தமாக போயிடுச்சு. இனி 1 படகுல எல்லாமே போயிடுச்சு. போட்டு படகு மாத்திரம்தான் இருக்குது. ஒரு 40 லட்சம் ரூபா படகு மாத்திரம்தான் இருக்குது. ஒரு 40-35 லட்சம் ரூபா பொருள் எல்லாமே போயிடுச்சு கடலில். இனி நாங்கள் 25-30 லட்சம் ரூபா கடத்துக்கு நாங்கள் இருக்கோம். அப்படின்னா பல ஆட்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் எங்களால் இனி எப்படி செய்ய முடியும்? எங்கள் கை மாத்திரம்தான் மிச்சம். இதை வச்சு நாங்கள் என்ன முடியும்? இந்த குடும்பங்களை பார்க்கையா, இதோட பசி அனுப்ப பார்க்கையா, இந்த கடந்தீக்க பார்க்கையா, இந்த சொத்துண்டாக்க பார்க்கையா? தமிழ்நாட்டோட எல்லை பகுதியில் இருக்கிற இந்த மீனவ கிராமம் நீரோடித்துறை. அங்கே வல்லங்கள் மிக அதிகம். சின்ன சின்ன வல்லங்கள், அதை கொண்டு மீன் பிடிக்க போகிற மீனவர்கள் அங்கே அதிகம். பெரிய படகுகளே இந்த புயலுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாதப்ப வல்லங்கள் எம்மாத்திரம். நீரோடித்துறையில் இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். அரசாங்கம் அதிகாரபூர்வமான புள்ளி விவரத்தை சொல்லலைனாலும் தங்களுக்கு கண் முன்னாடி பார்த்துட்டு வந்து சொன்ன சாட்சியங்களின் அடிப்படையில் இன்னார் இறந்தார்கள்னு அந்த ஊரில் ஒரு பெரிய பேனரை அடித்து 40-க்கும் மேற்பட்டவங்களுடைய படத்தை போட்டு கண்ணீர் அஞ்சலியை செலுத்திட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் வந்துட்டு இதுவரை 49 மீனவர்கள் காணவில்லை. அதில் வந்துட்டு கைவிட்டு போனது ஒரு 15-16 ஆள் எங்களை கைவிட்டாக்கும் போனாங்க கீழே நிலத்தில். கண்ணுக்கால கண்ட சாட்சிகள் எல்லாம் மொத்தம் தொழுது போன வல்லம் எல்லாம் வந்தாங்க. இப்போ 3 வல்லமும் 1 மோல்டிங்கும் காணலை கிளியராட்டு. அந்த மோல்டிங்கில் வந்துட்டு 22-21 வயசு பையன்மாறு, கரெக்டாக 13 பையன்மாறு. அதில் 1 பையன் வந்திருந்தான் கல்யாணம் கட்டியிருக்கு. பாக்கி 12 பையன்மாரும் கல்யாணம் கட்டலை. அது ஒரு இன்பசன் கிடையாது. ஆனால் இன்னைக்கு தான் அந்த இன்பசன் எங்களுக்கு கிடைச்சது. அங்கே தீவில் இருந்து வந்த போட்டியாரங்க வந்துட்டு போர்டு வரும்போது பேக் மொய்ந்து வந்தது. அந்த பேக்கை எடுத்து பார்க்கும்போ அந்த பையன்மாருக்கு செல்லு, அயன்டு கார்டு, அயன்டு குரூப் எல்லாம் மொத்தம் அதில் இருந்தது. அதனால் அது மேக்சிமம் நாங்கள் ஆப்டியமே நினச்சா அந்த இது போய் இருக்கும். அவர் வந்துட்டு என்ன இவ்வளோ மனாகும். அவங்க வந்துட்டு 5 ஆளாட்டு போனாங்க. போய் அந்த அதெல்லாம் வலையெல்லாம் வலிச்சுட்டு இவங்க வல்லம் ஓட முடியாமல் வல்லம் ஓடுறோம். ஒரு கடல் வந்து ஒரு அலை வந்து அடித்து அடியில் வலையும் வல்லம் மாட்டி சாஞ்சிட்டது. சாஞ்சி இந்த பையன் வந்துட்டு சாய பையனை தூக்கி இனி எடுத்து இனி வச்சாங்க. வச்சு இனி ஓடந்தாங்க. உடந்து பொழுது கீழே அடைய போதும். நம்ம ஆள் காணும் காணாமல் இருக்கும்போதாகும் இனி ஒரு அலை வந்து விழுந்ததிலாகும் இவருக்கு மகன் கைவிட்டு போனான். எங்களுக்கு மீண்டும் போகக்கூடிய தெம்பு வரல. தெம்பு இல்லை, ஆகாரம் இல்லை, தண்ணி இல்லை, நல்ல வளங்கள் இல்லை, நல்ல இதக்கை இல்லை. அதனால எங்களை கொண்டு போக முடியல.
எங்களுக்கு சும்மா பழிந்தா இருக்கு, எங்களை காப்பாற்ற நியாய் வருவானா, எரியாற்று வருவானா, கப்பல் வருவானா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள இது எங்களுக்கு இல்லை. அதனால தான் நாங்கள் உள்ளே போக பேடிக்கு பயப்படுறோம். காணாமல் போனது எல்லாம் சின்ன பசங்க. இந்த சின்ன பசங்க வந்துட்டு 22, 23, 24 வயசு உள்ள பசங்க. இந்த பசங்களை காணாமல் இருக்கும்போது நம்முடைய கஷ்டம். உங்களுடைய சின்னான 8 வயசு பையன்மார், அதாவது இல்லைன்னா ஒரு 20 வயசு பையன்மார் காணாமல் இருந்தால் ஒரு மனிதன் என்ன பாடுபடுவான் என்று நீ உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த போட்டில் போனது 5 பேர், அதில் திரும்பி வந்ததும் 3 பேர். அவங்க ஆசாரிபள்ளம் ஆஸ்பத்திரியில் அங்கே கிடந்தாங்க. ஆனால் 3 நாளாக அவங்க கிடந்திருக்காங்க கடலில். பார்த்து கூட வந்தவங்க சொன்னாங்க, அவங்க மடியிலே கிடந்து இறந்தாங்களாம், அப்புறம் அவங்களால முடியலையே அப்படியே அவங்க போனாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இந்த ஊர் நீரோடி கிராமத்தில் மட்டும் 70 பேர், மார்த்தாண்டந்துறையில் 80 பேர் பேர் போட்டிருக்காங்க. அதில் நாங்கள் போஸ்டர் பார்த்தோம். ஆனால் அப்படி கிட்டத்தட்ட பார்த்தா 1500க்கு மேல் ஆள் காணலை. கன்னியாகுமரியிலேருந்து நீரோடி வரைக்கும் அவங்க உயிரோட மீட்டிருக்கல. அவங்க சொல்கிறாங்க, எங்களை அவங்க இந்த 2-3 நாளாக நாங்கள் தண்ணியில் அந்த ஐஸ் கட்டியாக இருங்க, அந்த தண்ணியில் நம்ம 1 நாளைக்கு கொஞ்சம் ஐஸை கையில் பிடிச்சா நமக்கு எப்படி இருக்கும் அந்த வலி. அப்போ அவங்க அந்த தண்ணியிலே கிடந்து ஒரு தண்ணி கூட இல்லாமல் நீந்தி நீந்தி கிடக்கும்போது யாரை நம்பி நாங்கள் இந்த கடலுக்குள்ளே போகிறோம். வயிற்றுக்கு தானே இந்த கடலில் போனாங்க சாப்பிட, இந்த எதுக்கு வேண்டி சொத்துண்டாக்குதேக்கா, ஒரு நேரம் சாப்பிடுதேக்கு, அந்த சாப்பாடே இல்லையே. இன்னும் 10 நாள் ஆச்சு, எப்படி சாப்பிடுவாங்க? இந்த கடல் போய் ஒரு சாலை எடுத்துட்டு வந்து தானே சாப்பிடணும். அப்படி அது இல்லை. என்ன உதவி செஞ்சாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 10 லட்சம் ரூபா 7 வருஷம் கழிஞ்சு கொடுக்குமே இந்த உதவி, அது உங்களுக்கு மனசிலாவில்லையே. ஒரு உச்சையாம சாப்பிடணுமே மக்களுக்கு. இந்த குழந்தைக்கு பசிச்சா இந்த அப்பா கொண்டு வந்து தானே சாப்பிடணும். அப்பா எங்க? அப்பா இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ இப்படி இது அவர் அரசு. புயலில் கடல்லையே செத்து போனவங்க ஒரு பக்கம், படகுகளை பறிகொடுத்தவங்க இன்னொரு பக்கம், காயங்களோட தப்பிச்சு கரை சேர்ந்தவங்க ஒரு பக்கம். இது 3 பக்கத்தோட துயரம். ஆனால் இதை விட மிகப்பெரிய துயரம் என்னென்னா, காணாமல் போனவங்களோட கதி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான். எந்த மீனவ கிராமத்துக்குள்ளே போனாலும் மீன் பிடிக்க போன தன்னோட அண்ணன், கணவன், தந்தை, மகன் இப்படி போனவங்க திரும்பி வந்துடுவாங்களா, பத்திரமாக கரை சேர்ந்துருவாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டும் நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. நீரோடியில் 6 பேரோட கடலுக்கு மீன் பிடிக்க போன தன்னோட கணவன் பத்திரமாக திரும்பி வந்துடுவாரா அப்படின்னு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க அவரோட மனைவி, அவங்களோட குழந்தைகள். கிறிஸ்மஸ் திருவிழாவுக்கு முன்னாடி தன் தந்தை திரும்பி வந்துடுவாருன்னு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போனவரை பற்றி உங்களுக்கு ஏதேனும் தகவல் இருக்கா? அவர் எங்கேயாவது எந்த தீவுலையாவது கரை ஒதுங்கி இருக்கிறாரா? எந்த தகவலாவது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. இங்கே இருந்து அவங்க 28ஆம் தேதி போனார். அது வந்து செவ்வாய்க்கிழமை. அப்போ போயிட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, எந்த தகவலும் இல்லை. எனக்கு ஒரு படகுல வந்து 10-20 அங்கெல்லாம் வாங்கி கடையெல்லாம் வாங்கி 20 லட்சம் ரூபாய்க்குள்ள படகுல 6 ஆட்கள் போயிருக்காங்க. 6 குடும்பம் அதில் போயிருக்காங்க. எனக்கு வேதனை ஒரு பக்கம், அந்த 6 பிள்ளைங்களும் அப்பா அம்மா மனைவி மக்களுக்கு எல்லாம் வந்து எங்கள் புருஷன் எங்கே, எங்கள் மகன் எங்கன்னு என்னட்ட கேட்குதாரு. 6 குடும்பம், 6 பேருன்னா 6 குடும்பம். இது இவங்க எங்கே இருக்காரு, அவங்கள கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எங்கள்கிட்ட காட்டுங்க. அது மட்டும் எங்களுக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கு. சின்னத்துறையில் ஒரு வீட்டில் இருந்த எல்லா ஆண்களும், அண்ணன், தம்பி, அப்பா அப்படின்னு எல்லா ஆண்களும் ஒரு படகுல மீன் பிடிக்க போயிருக்காங்க. அவங்க கரை திரும்பலை. 500 கடல் மைலுக்கு அப்பால் மீன் பிடிக்க போன அவங்க எப்போ திரும்பி வரப்போகிறாங்கன்னு தெரியலை. இந்த வீட்டில் இருந்து 19ஆம் தேதி, இது வந்து எங்கள் அக்காவுக்கு வீடு. அக்காவுக்கு புருஷனும் எங்கள் அண்ணனும் 2 பேர் தான் உண்டு. அவங்க 2 பேரும் கழிந்த 19ஆம் தேதி இங்கே இருந்து தேங்காப்பட்டன ஹார்பர்ல இருந்து தொழிலுக்கு போனாங்க. எங்க கடல்ல ஜீவிக்குத மக்கள் இந்த 10 நாளும் கடந்து என்ன கஷ்டப்படுதாங்க, எங்களுக்கு வேதனை இருக்குது.
ஆனால் மனசாட்சி தொட்டு பார்த்தா உங்கள் மனசெல்லாம் கல், உங்கள் மனசு கல். எங்கள் குடும்பம் இன்னு படுத வேதனை எங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பா கடலில் நாங்கள் சின்ன 11 மாதம்தான். எங்கள் அப்படி இருந்த சமயத்தில் எங்கள் அப்பா கடலில் போனாங்க, இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. அப்படி இருந்தும் எங்கள் அம்மா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளை, இன்னும் எங்கள் பிள்ளைங்களை அதே வேதனைவா அனுபவிக்கணும், எங்கள் பிள்ளைங்களை இன்னைக்கு அதே வேதனைவா அனுபவிக்கணும்னு நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்குதோம். ஒரு 100,000, 10,000, 10,000, 20,000, ஒரு நயா பைசா எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு எங்க ஆட்களை உயிரோட எங்களுக்கு போட்டோ வந்து எங்களுக்கு வேண்டாம். எங்க ஆட்கள் எங்கே இருந்தாலும் உயிரோட மட்டும் உயிர் பிச்சை கொடுத்தீங்களே, நீங்க எங்க ஆட்களை எப்படிங்களும் மீட்டு எங்களுக்கு தருங்க. அரசாங்கம் என்ன செய்யுது எங்களுக்கு? எங்களோட மக்கள் தான் எங்கள் சகோதரர், நாங்கள் மீட்பா, மீட்காம யாரு மீட்பா அப்படின்னு அரசாங்கம் செய்ய முடியாத, செய்ய முடியாததுனாலதான் மக்களாக நாங்கள் வந்து செய்தோம். எங்க எங்க சகோதரர்கள் மீண்டும் கடலுக்கு போயிருக்காங்க, எங்க காணாமல் போன சகோதரர்களை மீட்பதற்கு. அப்ப அப்பா போற சகோதர என்ன உத்தரவாதம், திருப்பி வருவாங்களா அவங்க? போரோ இயற்கை சீற்றமோ பேரழிவோ அது எதுவானாலும் ஆண்களுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பை விட அதை பெண்களுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஆண்கள் இறந்துட்டாலோ திரும்பி வராமல் போயிட்டாலோ அந்த குடும்பத்தை கரை சேர்க்க வேண்டிய மொத்த பொறுப்பும் அந்த பெண்களுடைய தலையில் வந்து விழுந்துருது. 60-70 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வட்டிக்கு எடுத்து தாலி அடமான வச்சு வீடு அடமான வச்சு வட்டிக்கு எடுத்து போட்டும் கடலில் கிடக்குது, ஆழ்வழு கடலில் கிடக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணி ஜீவிக்கணும், எப்படி ஜீவிக்கணும்? கூலிக்கு இந்த வீட்டில் இருந்து 10 ஆட்கள் போனாங்க. இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டு படகுல, இந்த வீட்டு ஆள் உண்டு, சகோதரன் உண்டு, மீதி 8 ஆட்களும் வெளி ஆட்கள். இந்த 8 பேர் வந்து எங்கள் வீட்டில் சண்டை போடுதாங்க. எங்கள் புருஷனை தாங்கம்மா, எங்கள் பிள்ளைகளே தாங்கம்மா, நாங்கள் எப்படி தூக்கி கொடுக்கணும், எப்படி நாங்கள் தூக்கி கொடுக்கணும்? எங்கள் ஆட்களே இல்லை, எங்கள் ஆட்களே இல்லை. எங்களுக்கு தொண்டையில் தண்ணியும் இல்லை, கடையில் கண்ணு இல்லைன்னு கண்ணு நீரும் வரல, எல்லாம் வற்றி போயாச்சு, எங்கள் உடம்புல உள்ள சக்தி போயாச்சு. நீங்கள் அவங்கள மீட்டு தரலன்னு சொன்னால் இந்த கிராம குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட மொத்த பெண்களும் உடனே உடனே ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு பெண்கள் இறந்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு செகண்டுக்கு பாதிக்கப்பட்ட ஆண்கள் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப பெண்களும் பிள்ளைகள் தொட்டு எல்லாரும் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு சாவு விழுந்துட்டே இருக்கும். அதுக்கு யார் உத்தரவாதம்? ஆள் பிந்த பிந்த நாட்கள் ஆக ஆக இந்த மீனவர்களோட நிலைமை என்ன? கடல்ல கிடக்குறாங்களா, இல்ல சத்து போனவா தான் மொய்க்கிறாங்களா, என்ன? உங்களை பதில் தர முடியுமா எங்களுக்கு? எங்க சகோதரர்கள் எங்க தம்பிகள் எல்லாம் போயிருக்காங்களே, உங்களை பதில் தர முடியுமா எங்களுக்கு? எங்களுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லாம இருக்கிறதுனால பெண்கள் எல்லாரும், நிறைய பெண்கள் வந்து மனவேதனை அடைஞ்சு டென்ஷன் ஆகி அவங்களுக்கு வந்து மனசு மன குழப்பம் ஆயாச்சு. தானே 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 என்ன செய்யணும் அப்படி சொல்லி புலம்பிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன பதில் நீங்க கூறுவீங்க கவர்மெண்ட்? நீங்க என்ன பதில் எங்களுக்கு சொல்லுதீங்க? பிள்ளைங்களுக்கு என்ன உத்தரவாதம்? எங்க குடும்பங்களுக்கு என்ன உத்தரவாதம்? எங்க ஆட்களுக்கு என்ன உத்தரவாதம் நீங்க சொல்லுங்க கவர்மெண்ட், நீங்க என்ன சொல்லுதீங்க சொல்லுங்க எங்களுக்கு. 3-4 ஆண்டு நீந்தின ஆண் பிள்ளை மக்களை எடுக்க யாரு? இந்த கவர்மெண்ட்டுக்கு கண்ணு இல்லையா? இந்த கொண்டு கண்ணு எங்க தான் கெட்டு போச்சு? அதை சொல்லுங்க. அதை பதில் நீங்க பதில் ஏன் சொல்லல? எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்கிற உங்க மனசாட்சி நாங்க என்ன சொல்றது? கல்லுன்னு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றது? நாங்க இந்த 9 நாள்ல நாங்க இந்த வேதனை, நாங்க பின் உயிரோட இருக்க ஒரு தேவை இல்லை. நாங்களும் மிச்ச பெண்ணுங்க தான் இருந்தோம். நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல பதில தராம இருந்தா நாங்களும் கடல்ல விழுந்து சாவோம். எங்க முடிவு அதுதான். இந்த கொண்டு ஏன் வரல? இந்த கொண்டு கண்ணு இல்லையா? இந்த கொண்டு தூங்கியா போயிருந்தது? எங்க ஆட்களை கடல்ல நீந்தி தத்தளிக்குதே, இந்த பிள்ளைகளை எங்களுக்கு மீட்டு தர முடியுமா முடியாதா? இதுயா எங்க க்வெஸ்சன்? கவர்மெண்ட் சொல்லுங்க, பதில் தாங்க. தருவீங்களா நீங்க எங்களுக்கு தருவீங்களா பதில்? பொன்னா கேட்டோம் பொருளா கேட்டோம், பொன்னா கேட்டோம் பொருளா கேட்டோம், பொன்னா கேட்டோம் பொருளா கேட்டோம், பொன்னா கேட்டோம் பொருளா கேட்டோம், மீனவ மக்களின் உயிரை கேட்டோம், மீனவ மக்களின் உயிரை கேட்டோம். பசி உலக பொதுமொழி,
மரணம் உலக பொதுமொழி. ஒரு மரணத்தின் துயரத்தை, பசியின் வலியை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஆனால் பசியின் காரணங்களும் மரணத்தின் காரணங்களும் வேறுபடுகிறது. எல்லோருக்கும் மரணம் உண்டு. மரணம் எல்லாரையும் துரத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் கடலை பொறுத்த வரைக்கும், கடலை சார்ந்து வாழ்கிற மக்களை பொறுத்த வரைக்கும், மரணம் ஒவ்வொரு நாளும் மரணத்தின் வாசலை திறந்து பார்த்துட்டு அவங்க கரையில் வர்றாங்க. சாதாரணமாக இன்றைக்கி ஒக்கி புயலுடைய பின்னணியில் நிலத்தில் சமவெளியில் பயிர்களுக்கு, வனங்களுக்கு, நிலப்பகுதிகளுக்கு என்ன மாதிரியான சேதத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்த உடனே ஓரளவுக்கு கணக்கிட முடியும், புரிந்து கொள்ள முடியும். இன்று ரெண்டு விதமான பாதிப்புகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிலப்பகுதியில் ஏற்பட்டிருக்கிற வாழிட வாழ்வாதார அடிப்படை கட்டுமானத்தின் சேதாரங்கள். இரண்டாவது, கடலோரங்களில் ஏற்பட்டிருக்கின்ற சேதாரங்கள். இந்த இரண்டையும் தாண்டி வேணாட்டு கடற்கரையில் இருக்கிற சுமார் 8 கிராமங்கள், அதுக்கப்புறம் குளச்சல் பகுதி, அந்த பக்கத்தில் இருக்கிற ஏராளமான படகுகள், ஆழ்கடலுக்கு மட்டுமே சென்று மீன்பிடிக்கக்கூடிய ஏராளமான படகுகள் கொச்சிக்கும் லட்சத்தீவுக்கும் இடையில் சிக்கி கொண்டது. பேரிடர் முன்னறிவிப்பு, பாதுகாப்பு, மீட்பு, நிவாரணம், இந்த கட்டங்களில் வந்து அரசு முகமைகள் அவங்களுடைய கடமைகளை சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு கடற்கரை முழுவதும் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பேரிடர் பாதித்த பகுதியாக உடனடியாக அறிவித்திடு. தேசிய பேரிடர் அப்படின்னா, ஒரு தேசத்தின் பேரழிவு அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா மத்திய அரசு அறிவித்து அதற்கான நிவாரணங்களை, இழப்பீடுகளை தருவாங்க. இது நிலத்திலும் நிலம் சார்ந்த பகுதிகளும் நடந்தால் தான் பேரிடர்னு அறிவிக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஆழ்கடலில் நடந்தால் அது பேரிடராக எடுத்துக்கொள்ளப்படுறதில்லை. அதை, அந்த கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு பேராசிரியர் வரிதையா. நம்ம நாட்டில் ஒரு மத்திய பேரிடர் மேலாண்மை அமைப்பு ஒன்று இருக்கிறது, ஆணையம் இருக்கிறது. பேரிடர் கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேரிடர் கொள்கையில் பேரிடர் முன்னறிவிப்பு, மீட்பு, நிவாரணம், மறுகட்டுமானம் இப்படிங்கிற கட்டங்கள்லாம் இருக்குது. நடுக்கடலில் ஏற்படக்கூடிய பேரிடர்களுக்கு நாம் என்ன தீர்வுகளை வைத்திருக்கிறோம், அதை நாம் எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் நம்முடைய பேரிடர் மேலாண்மை கொள்கை கட்டுமானத்தில் இல்லை. இன்று நம்ம பியான் புயல் பின்னணியில், ஒக்கி புயல் பின்னணியில் இந்த பேரிடர் மேலாண்மை கொள்கையை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலம் வந்திருக்குது. கடலில் என்ன மாதிரி பேரிடர்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அந்த பேரிடர் ஏற்படும் போது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதை எதிர்கொள்வதற்கும் அதில் சிக்கிக்கொண்டவர்களை மீட்பதற்கும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்பாடு தேவை என்பதற்கான ஒரு தீவிரமான ஆய்வு தேவைப்படுகிறது. இந்த ஆய்வுக்கு முன்னால் நாம் அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை முறைகளை குறித்து நம்ம வந்து தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போது அது தெரிஞ்சிருந்தால் இன்று இந்த ஒக்கி புயல் பேரிடரை தேசிய பேரிடராக எப்போதோ அறிவித்திருப்பார்கள். இப்போதாவது அப்படி அறிவிக்க வேண்டும் என்று இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பொதுவாக நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய, சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே பேசிட்டு வந்த நாம இப்போது கடல், மீனவ பழங்குடியினர், அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை பேச வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். மீனவர்களுடைய பிரச்சனை அப்படின்றது இனி அவர்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லை, விளிம்பில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பிரச்சனை அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. மாறாக ஒரு சமூகத்தின் பிரச்சனை, ஒரு மாநிலத்தின் பிரச்சனை, ஒரு தேசத்தின் பிரச்சனை அப்படின்னு ஆழமாக காது கொடுத்து கவனமாக பேச வேண்டிய கட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்போ இந்த வேணாட்டு கடற்கரையில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் மீனவர்கள் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு படகு 75 லட்சம் 80 லட்சம் வரை வருது. ஆனால் இந்த படகு பெரும்பாலும் வந்து பலகை கட்டுமான படகாக தான் இருக்குது. ஒரு பலகை கட்டுமான படகு புயலில் சிக்கிக்கொள்ளும் போது ஒட்டுமொத்தமாக அது சேதமடைஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த படகு வந்து மீண்டும் ஆழ்கடலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாருக்கும் நாங்கள் ஒரு இழப்பீடு கொடுக்குறோம் என்று பொத்தாம்பொதுவாக குறிப்பிடுவது கூட இந்த அரசு ஆட்சியாளர்களுடைய ஒரு புரிதலின்மையின் அடையாளமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ 75 லட்சம் 80 லட்சம் அப்படின்னு சொன்ன உடனே மீனவர்கள் 80 லட்சம் முதலீடு போட முடியுதே என்பதான ஒரு தவறான புரிதல் கூட சமவெளியில் இருக்குது. உண்மை என்னென்னா, ஒரு இந்த மாதிரியான ஒரு ஆழ்கடல் படகு வந்து குறைந்தபட்சம் 10 பேர் வேலை செய்வாங்க. 14 பேர் 15 பேர் போகிற போட்டுகளும் இருக்குது. அந்த சமூகம் வந்து எப்போதுமே குழுவாக இயங்கக்கூடிய சமூகம். இந்த முதலீடு வந்து பல குடும்பங்களுடைய முதலீடு.
எத்தனையோ தாலிகளில் கரைஞ்சி உருகி தான் ஒரு விசைப்படகாக வெளியே வர்றது. ஒரு படகு மூழ்கி போனால் ஒரு குடும்பம், அதை சார்ந்த அந்த 10 குடும்பமே மூழ்கி போகிறது. அதற்கென்று ஒரு எதிர்காலமே இல்லைன்னு ஆயிடுது. ஒரு மரம் ஒடியுது, ஒரு வாழை ஒருத்தனுக்கு வாழைக்காய் போச்சான், வாழைத்தில தண்ணி வந்ததான், வாழைத்தை தண்ணி இறைச்சான், உடனே தானே அந்த யாரெல்லாம் உண்டு அவங்க எல்லாம் வந்து இறங்கியாச்சு அந்த வாழைத்தையை பார்க்க. நிவாரணம் எழுந்து விட்டாச்சு அவங்களுக்கு. ஒரு ஆடு இறந்து போச்சான், ஒரு பசு இறந்து போச்சான், அங்கே எத்தனை லாரி கணக்கில் வண்டிக்காரலாம் வந்து பார்க்குதாங்க அவங்கள. இது எத்தனையோ ஜீவன் உயிர், ஆண்டவர் தந்தா உயிர், அது அது சத்த, அதுக்கு ஒரு பதில் கொடுக்க ஒரு கவர்மெண்ட் இல்லையா? மீனவ மக்கள் உங்கள் சென்னையில வெள்ளம் வந்து அழிஞ்சதே, யார் வந்து உங்களை காப்பாற்றினா? மீனவ வந்து தான் உங்களை காப்பாற்றினா. மீனவனுக்கு படகும், மீனவன் வந்து தான் உங்களை காப்பாற்றினா. இன்னும் மீனவன் கடல்ல தத்த அழிக்கும், உங்களால காப்பாற்ற முடியல. அப்ப என்ன ஒரு இதுல நீங்க இருக்கிறீங்க? மடிந்தால் சிலையாய் நின்றோமே, சிந்திக்க அரசோ முறை சொல்லிக்க தவறு, சிந்திக்க அரசோ முறை சொல்லிக்க தவறு, முடிந்ததட வாழ்க்கையும் ஜனநாயகம் இதுதானா, ஜனநாயகம் இதுதானா. மீனவர் வாழ்வு மண்ணாகி போனால் துயரம் இதுதானா, ஜனநாயகம் இதுதானா, ஜனநாயகம் இதுதானா.